ஹலோ கைஸ் அம்ருகித். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்த பற்றி பார்க்க போகிறோம்னா ஏஷியா கப் 2022. எல்லாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க, ஏஷியா கப்பா திடீர்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த கூகுளில் ஸ்கெடியூலை வந்து சர்ச் பண்ணி பார்க்கும்போது ஏஷியா கப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்மளுக்கு தெரியும். இன்னும் ஸ்கெடியூல்லாம் இப்போ தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஆகஸ்ட்டு லாஸ்ட்டில் வரப்போகிற ஆகஸ்ட்டில் வந்து லாஸ்ட்டு வீக்கும் அதே போல் செப்டம்பர் 11 வரைக்கும் இந்த டோர்னமெண்ட் நடக்க போகுது. இது வந்து வேர்ல்டு கப் 2022 ப்ரிவ்யூ அப்படின்னு சொல்லிட்டு ஏசியாவோட வேர்ல்டு கப், நான் தானே ஏசியாவில் கெத்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அந்த அளவுக்கு இந்த கோப்பை வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. ஏன்னா இந்தியா பாகிஸ்தான் கூட இருக்காங்க. இந்தியா பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் பங்களாதேஷ் ஸ்ரீலங்கா அப்படின்னு சொல்லிட்டு லென்த்தியான டீம் இருக்குது. இதில் அதிகமான ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாமே அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இது இப்போ என்ன பார்க்க போகிறேன்னா ஏஷியா கப் 2000 ஸ்கெடியூல் போட்டிருக்காங்க, டைம் போட்டிருக்காங்க, எங்கே நடக்க போகுது, டேட்லாம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்தியா ஸ்குவாடும் பாகிஸ்தான் ஸ்குவாடும் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, யார் யாரெல்லாம் இந்தியா ஸ்குவாடில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இந்த டீட்டெயிலில் பார்க்க போகிறோம். யார் எத்தனை வாட்டி கப்பு ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வரிசலாகவே பார்க்கலாம். ஏஷியா கப்பு வந்து 1984 தான் ஆரம்பித்தாங்க. அப்போ இந்தியா தான் அதிகமான டைட்டில் வச்சுருக்காங்க, 7 டைட்டில் வந்து இந்தியா வச்சுருக்காங்க 14 கப்பில். அடுத்தது 5 வந்து ஸ்ரீலங்கா வச்சுருக்காங்க, 2 பாகிஸ்தான் வச்சுருக்காங்க. இப்போ ஆப்கானிஸ்தான் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க, ஒரு குவாலிஃபயர் டீம் வந்து ஜாயின் பண்ண போகிறாங்க. ஒரு 3 டீம் வந்து போட்டி போட்டுருக்காங்க. இருங்க, என்னென்ன டீம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். எல்லாமே வென்யூ டேட்டு எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம எப்போ நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். ஸ்ரீலங்காவில் நடக்க வேண்டியதாக இருந்துச்சு, ஆனால் ஸ்ரீலங்காவில் கிரைசிஸ் நடந்துகிட்ருக்கனால இதை எங்கேயாச்சும் மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ரீசெண்டாக வந்து நியூஸில் வந்துட்டு இருந்துச்சு. இப்போ கடைசியாக ஃபைனலாக இந்தியாவில் நடத்தலாமா, பங்களாதேஷில் நடத்தலாமா, இல்லை பாகிஸ்தானில் நடத்தினா இந்தியா எப்படி போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பல கேள்விக்குறி இருந்துச்சு. ஏன்னா பேர்ன் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டாங்க. எங்கே நடக்க போகுதுன்னா யூஏஇயில் 3 ஸ்டேடியத்தில் நடக்க போகுது, ஷார்ஜா, அபுதாபி, துபாய். இந்த 3 ஸ்டேடியத்தில் நடக்கும்போது ரொம்ப நாள் கழித்து இந்த ஸ்டேடியத்தில் மேட்ச் நடக்கிறத பார்க்க போகிறோம். ஆகஸ்ட் 27 ஆரம்பிக்குது 15th சீசன். யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் நடக்குது. ஓகே, இப்போ பார்க்கும்போது அந்த ஸ்குவாடெல்லாம் அந்த டீம் மேட்ச் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. எங்கெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது ஒரு டீம் வந்து ரெண்டு குரூப்பாக பிரிச்சிருக்காங்க. இந்தியா பாகிஸ்தான், இன்னொன்று வந்து குவாலிஃபயர், 3 டீமாக பிரிச்சிருக்காங்க. அப்புறம் ஸ்ரீலங்கா, பங்களாதேஷ், ஆப்கானிஸ்தான் சொல்லிட்டு 3 பிரிச்சிருக்காங்க. இதில் வந்து 27 வந்து ஸ்ரீலங்கா, பங்களாதேஷ், யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் அந்த ஸ்டேடியம் வந்து ஒழுங்காக கொடுக்கல. அதே போல் 28 இந்தியா பாகிஸ்தான் முக்கியமான மேட்ச், உலகமே பார்த்துட்ருக்க ஒரு மேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். 29 ஆகஸ்ட் பங்களாதேஷ் ஆப்கானிஸ்தான், 30 ஆகஸ்ட் வந்து பாகிஸ்தான் அந்த குவாலிஃபை டீம் சொல்கிறேன். அப்புறம் ஸ்ரீலங்கா ஆப்கானிஸ்தான் செப்டம்பர் 1, செப்டம்பர் 2 வந்து இந்தியா, அப்புறம் குவாலிஃபை டீம். ஓகே, இப்படி தான். ஆனால் எனக்கு இந்த ஒரு ஏஷியா கப் சூப்பர் 4 ஸ்கெடியூலில் மட்டும் எனக்கு ஒன்றும் புரியல. ஏன்னா இதில் இந்த டீம் இதில் போட்டி போட்டதுக்கப்புறம் குரூப் ஏ வின்னர் 14th September 2022 அப்போ குரூப் ஏ வின்னர், குரூப் பி ரன்னர் அப் எல்லாமே வந்து நடக்குது. டீம் 1, டீம் 2 அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சுருக்காங்க. அப்படியே வருஷலாகவே டெய்லிக்குமே வந்து மேட்ச் இருக்குது. அடுத்தது 11th September வந்து ஃபைனல் இருக்குது, ஏஷியா கப் யூஏயில் தான் நடக்குது. இதில் எந்தெந்த டீம்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க, தர் வில் பி குவாலிஃபைடு மேட்ச் பிட்வீன் யார் யாரெல்லாம் வெயிட் பண்ணிகிட்ருக்கா அந்த குவாலிஃபைட் டீம். ஒரு டீம் வரத்துக்கு ஹாங்காங், குவைட், சிங்கப்பூர், யூஏ இந்த 4 டீமும் வந்து இந்த 6வது இடத்த பிடிக்கிறதுக்கு பண்ணிட்டுருக்காங்க. அவங்களுக்கு செலெக்ஷன் இப்போ நடந்துகிட்ருக்குன்னு நினைக்கிறேன். இது எங்கே நடக்குதுன்னா துபாய் இன்டர்நேஷ்னல் ஸ்டேடியம், ஷார்ஜா, அப்புறம் அபுதாபியில் நடக்குது. ஓகே, இந்தியா ஸ்குவாடுன்னு பார்க்கும்போது ரோஹித் சர்மா தான் கேப்டன். கடைசியாக ஃபைனலாக வந்து 2018 தான் நடந்துச்சு. அதில் வந்து பங்களாதேஷ் இந்தியா அப்படி நடந்தபோது இந்தியா ஜெயித்தாங்க, இது மறக்க முடியாத. அதுக்கப்புறம் அந்த இடத்துல வந்து ரோஹித் சர்மா கேப்டன்சி தான். இப்போ திருப்பி ரோஹித் சர்மா ஃபுல் டைம் கேப்டன்சி எடுத்ததுக்கப்புறம் ஒரு ஏஷியா கப் வந்துட்டுருக்கு. பெஸ்ட்டு ப்ராபபிள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இங்கே தான் ஸ்குவாடு, ரோஹித் சர்மா, இஷான் கிஷன், விராட் கோலி, சூரியகுமார் யாதவ், தீபக் கூடா, ஸ்ரேயஸ் அய்யர், தினேஷ் கார்த்திக், ரிஷப் பந்த், ஹார்திக் பாண்டியா, ரவீந்திர ஜடேஜா, யுதுவேந்திர சகல், அக்ஷர் பட்டேல், ரவி பிஷ்ணாய், ஜஸ்ரி பும்ரா, புவனேஸ்வர் குமார், ஆவேஷ் கான், அக்ஷர் பட்டேல், இம்ரான் கான். நிறைய பேரோட பேர் வந்து இட பிடிக்கல, கேஎல் ராகுல் எஸ்பெஷலி. நிறைய பேர் வந்து இல்லை, அவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. ஓகே, பார்ப்போம். வேர்ல்டு கப்லேயும் வந்து கேஎல் ராகுல் இடம் பிடிப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல, வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இப்போ ஏஷியா கப்பில் பாகிஸ்தான் ஸ்குவாடு, வேறு எந்த ஸ்குவாடும் இல்லை, பாபர் அசாம், அலி, இங்கெல்லாம் வந்து
ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்தது ஏஷியா கப் குரூப்பாக பிரிக்கிறேன்னா 2018 ஆறு டீமாக பிரித்தாங்க, ரெண்டு குரூப்பாக ஆறு டீமாக. ஒன்று குரூப் ஒன்னில் வந்து ஸ்ரீலங்கா, ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ். குரூப் டூவில் வந்து இந்தியா, பாகிஸ்தான் குவாலிஃபைட் டீம் அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சிருந்தாங்க. ஏஷியா கப் 2022 டிக்கெட்லாம் வந்து அனுபவலாக இருக்கும் அந்த வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா. டிஜிட்டல் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நீங்கள் இந்தியாவிலேருந்து பார்க்கணுன்னா ஏஷியா கப் வந்து டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டாரில் தான் லைவ் ஆகுது. ஓகே, இப்போ இந்தியாவிலேருந்து நீங்கள் பார்க்கணுன்னா ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் நெட்ஒர்க்கில் பார்க்கலாம். பாகிஸ்தான் வந்துனா பிடிவி ஸ்போர்ட்ஸ் அண்ட் டென் ஸ்போர்ட்ஸில் பார்க்கலாம். பங்களாதேஷ்னா காசி டிவி, ஜிடிவி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆஸ்திரேலியா, நியூசிலாந்தில் வந்து உப்பா டிவி அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிவியில் பார்க்கலாம். சவுத் ஆஃப்ரிக்கானா சூப்பர் ஸ்போர்ட்ஸ் நெட்ஒர்க்கில் பார்க்கலாம். யூஎஸ்ஏ அண்ட் யூகே வந்து ஹாட் ஸ்டாரில் தான் பார்க்க முடியும், வேறு எங்கேயும் பார்க்க முடியாது. மிடில் ஈஸ்ட் வந்து ஓஎஸ்என் ஸ்போர்ட்ஸ் கிரிக்கெட் அங்கே மட்டும் தான் பார்க்க முடியும், வேறு எங்கேயும் பார்க்க முடியாது. ஏஷியா கப் இதுதான் வந்து ஃபுல் டீட்டெயில். எவ்வளோ ஆர்வமாக இருக்கீங்க ஏஷியா கப் வரதா அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கருத்தை வந்து கீழே கமெண்டில் எதிர்பார்க்குறேன். இப்போ இந்தியா இந்த வேர்ல்டு இந்த ஏஷியா கப்பில் இந்தியா ஜெயிக்குமா ஜெயிக்காதா? ஏன்னா பாகிஸ்தான் டஃப் டீமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இந்தியா ஜெயிக்குமா, பாகிஸ்தான் ஜெயிக்குமா, ஸ்ரீலங்கா ஜெயிக்குமா, பங்களாதேஷ் ஜெயிக்குமா, இல்லை குவாலிஃபை புது டீம் ஜெயிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஏன்னா நம்ம டீம் நம்ம தானே சப்போர்ட் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். இந்த ஏதாச்சும் ஃபர்தர் அப்டேட் இருந்துச்சுன்னா இந்த சேனலில் வந்து கம்யூனிட்டி போஸ்ட்டில் வந்து போஸ்ட் பண்ணுவேன், வீடியோ அப்லோட் பண்ணுவேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய், இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.